வணக்கம். இது ஐபிசி தமிழ் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரிக்கெட் நிறுவனம் தனி ராஜ்யம் அல்ல, சஜித் சபையில் சீட்டப். நுவரெலிய நகரில் ஒன்றுகூடிய ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள். நுழைவாயிலை மூடி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் தடை. யாழில் மோதல், பெண்கள் உள்ளிட்ட 23 பேர் அதிரடியாக கைது. ஹமாசுடன் உறவு தொடரும், அந்த அமைப்பை தண்டிக்க மாட்டோம், மலேசியா. அமைச்சருக்கு ஆதரவளிக்க அமைச்சரவை உபகுழு தயாராக உள்ளது, ஆளும் தரப்பு பதில். விஜயதாசாவின் மகன் ஏன் குழுவில் நியமிக்கப்பட்டார், ஏவிபி சபையில் கேள்வி. இனி தொடர்பட விரிவான செய்திகள். அமைச்சருக்கும் நாடாளுமன்றத்துக்கும் மேலாக இலங்கை கிரிக்கெட் சபை தனி ராஜ்யம் போல் செயற்பட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழுள்ள பாராளுமன்ற அமைச்சர் ஆணைக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு கூறினார். விளையாட்டு சங்கங்கள் என்று அழைக்கப்படும் சில சங்கங்கள் பல்வேறு நோக்கங்களை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டாலும் அவை நடைமுறையில் சங்கங்களாக இல்லை என்றும், இந்த சங்கங்கள் பல்வேறு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை அல்லது குழு நிகழ்ச்சி நிரல்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதால் இவை தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஜித் தெரிவித்தார். விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் வரும் நிறுவனங்களில் ஒன்றாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இருந்தாலும் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சுக்குட்பட்ட நாடாளுமன்ற அமைச்சுசார் ஆலோசனை குழுவிற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தை பிரதிநிதிப்படுத்தும் உறுப்பினர்கள் பிரசன்னமாகாதது பிரச்சினைக்குரிய விடயம். நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சருக்கும் மேலாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் செயற்பட முடியாது என்றும், அது தனி ராஜ்யம் அல்ல என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பிற்குள் பேரளவிலான சங்கங்கள் உருவாவதை தடுக்க முடியாது என்பதால் புதிய விளையாட்டுச் சட்டம் அல்லது பல சட்டங்களை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இவ்வாறான பெயரளவிலான சங்கங்களுக்கு தண்டனை வழங்கும் முறையொன்றை உருவாக்கினால் இவ்வாறான போலி சங்கங்கள் உருவாக்கப்படுவது நின்றுவிடும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். வரவு செலவு திட்ட விவாத வாரத்தின் விசேட தினம் ஒன்றில் இலங்கை கிரிக்கெட் சபையினரை அழைத்து வந்து கேள்வி கேட்க சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். நுவரெலிய தபால் நிலையத்தை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நுவரெலியா பிரதான பஸ் நிலையத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்புகளை வெளியிட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நுவரெலியா மற்றும் கண்டி தபால் நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய அரசாங்கம் முயற்சித்து வருவதாக கூறப்பட்டது. இதையடுத்து நாடுதழுவிய ரீதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் 48 மணி நேர பணிபுறக்கணிப்பை தபால் ஊழியர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். தபால் ஊழியர்களுக்கான அனைத்து விடுமுறைகளையும் தபால் மா அதிபர் ரத்து செய்த போதிலும் தபால் ஊழியர்கள் திட்டமிட்ட வகையில் தமது பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பணிப்புறக்கணிப்பின் ஒரு அங்கமாக நுவரெலிய நகரில் தற்போது பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். போராட்டம் காரணமாக நுவரெலிய நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட அறிக்கைக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை பல்கலைக்கழக விஞ்ஞான பீட வளாகத்தில் ஒன்று கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அக்டோபர் மாதம் 31 திகதியன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியொன்றிலேயே கலந்து கொண்ட சட்டத்தரணி சுவஸ்திகா அருளலிங்கம் அவர்கள் நெருக்கடியான காலத்தில் நீதித்துறையின் சுதந்திரம் என்ற தலையங்கத்திலே உரையாற்றியிருந்தார். இந்த உரையாடல் இறுதி நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களில் ஒரு பிரிவினரின் நெருக்கத்திலின் காரணமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் சட்டத்தரணி சுவஸ்திகா அருள்லிங்கம் மீளவும் அழைக்கப்பட்டு சட்டத்துறையிலே தனது உரையினை வழங்குவதற்குரிய சந்தர்ப்பத்தினை உருவாக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக நிர்வாகம் ஆகியன இணைந்து உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நேற்று கோரிக்கை விடுத்திருந்தது. பொது போக்குவரத்துக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஒரு மாத கால அனுமதி நிறைவடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலா பிட்டியா தெரிவித்துள்ளார். அனுமதி வழங்கப்பட்ட மாதத்திற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்க சந்தர்ப்பம் வழங்குவதாக ராஜாங்க அமைச்சர் சியாமலா பிட்டியா குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது போக்குவரத்துக்கான எந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்ய இனி அனுமதி இல்லை. வாகனங்களின் தேவை, இடவசதி, எரிபொருள் செலவு, வாகன இறக்குமதிக்கான பரிவர்த்தனை தொகை போன்றவற்றில் விசேட கவனம் செலுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் மத்திய கிராமத்தில் இரண்டு தரப்புகளுக்கிடையே கடந்த 2 நீடித்த மோதல் தொடர்பில் கைதான 3 பெண்கள் உட்பட 23 பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மோதல் நிலையை கட்டுப்படுத்த கைது செய்யப்பட்ட 3 பெண்கள் உள்ளிட்ட 23 பேரை 14 விளக்க மறியலில் வைக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குள் உள்பட்ட கோப்பாய் மத்திய கிராமத்தில் இரண்டு தரப்புகளுக்கிடையே கடந்த சில தினங்களாக நீடித்து வந்த முரண்பாடுகள்
கடந்த திங்கட்கிழமை இரவு மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு நாட்களாக மோதலாக மாறியது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த போது இரண்டு தரப்பிலும் 3 பெண்கள் உள்ளிட்ட 23 பேர் கைது செய்யப்பட்டனர். நபர்களை தாக்கியமை, சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 23 பேருக்கும் எதிராக யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இன்று புதன்கிழமை முற்படுத்தப்பட்டனர். இதன்போது போலீசாரின் விண்ணப்பத்தை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா 23 பேரையும் எதிர்வரும் 22 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். ஹமாசுடன் மலேசியா தனது உறவுகளை பேடுவதாகவும் அந்த குழுவை மலேசியா தண்டிக்காது என்றும் அந்த நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார். பாலஸ்தீன பிரச்சினையை மலேசியர்கள் ஒருமனதாக ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கடந்த செவ்வாய் அன்று நாடாளுமன்றத்தில் கூறினார். ஹமாசுக்கு ஆதரவளிக்கும் நாடுகள் மீது தடை விதிக்கும் அமெரிக்காவின் சட்டவரவிற்கு பதிலளிக்கும் போது பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார். நீண்டகாலமாக பாலஸ்தீனர்களுக்கான ஆதரவு பரவலாக இருக்கும் மலேசியா போன்ற ஒரு நாட்டில் இது அரசியல் ரீதியாக பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத்தின் வெளிநாட்டு ஆதரவாளர்களுக்கு தடை விதிக்க கடந்த வாரம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபை வாக்களித்ததை அடுத்து ஒரு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலேசிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அன்வர் இப்ராஹிமிடம் கேட்டிருந்தார். இது உட்பட எந்த அச்சுறுத்தல்களையும் நான் ஏற்க மாட்டேன். இந்த நடவடிக்கை ஒருதலை பட்சமானது மற்றும் செல்லுபடியாகாது. ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்களாகிய நாங்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கும் முடிவுகளை மட்டுமே அங்கீகரிக்கின்றோம் என்று அன்வர் கூறினார். கிரிக்கெட் மாற்றங்கள் தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சரின் கருத்துக்களை பெற்று ஆலோசனைகளை வழங்குவதற்கு அமைச்சரவை உபகுழு தயாராக இருப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டது அணியையோ அல்லது பயிற்றுவிப்பாளர்களையோ தெரிவு செய்வதற்கு அல்ல எனவும் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். உலகிலுள்ள மற்ற அணிகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் இளம் கிரிக்கெட் அணி உள்ளது. அவர்கள் மூத்த அணிகளுடன் போட்டியிட வேண்டும். அந்த மூத்த வீரர்களின் அனுபவம் மற்றும் திறமையை நமது அணி கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். இடைக்கால கிரிக்கெட் குழு நியமிக்கப்பட்டது நல்லதுதான். ஆனால் அந்த குழுவிற்கு நியமிக்கப்பட்டவர்கள் குறித்து சந்தேகம் உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட உறுப்பினர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அந்த இடைக்கால குழுவில் விஜயதார ராஜபக்சவின் மகனே நியமிக்கப்பட்டார் என விஜித ஹேரத் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத், கிரிக்கெட் வாரியத்தின் பிரச்சனை சமீப காலம் அல்ல. கிரிக்கெட் வாரியம் ஒரு பக்கம் பணச்செல்வாகினாலும் இன்னொரு பக்கம் அரசியலிலும் சிக்கு தவிக்கின்றனர். கிரிக்கெட் வீரர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி விளையாடுகின்றார்கள். பணத்திற்காக கிரிக்கெட் வாரியம் விளையாடுகிறது. இந்த செயலால் மக்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். கூட்டுறவு கமிட்டிக்கும் வர கிரிக்கெட் வாரியம் விரும்பவில்லை. கண்டியில் பல்கலைக்கழகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு எடுத்தமை தொடர்பில் கோப் குழுவின் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. கிரிக்கெட் நிர்வாக குழுவில் பல குடும்பங்கள் உள்ளன. சுமதிபால குடும்பம் சிறிது காலம் ஆட்சி செய்தது, பின்னர் தர்மதாசா குடும்பம், பின்னர் ரணதுங்க குடும்பம். இந்த 3 குடும்பங்கள் மட்டும் பொறுப்பில் இருக்க வேண்டுமா? அர்ஜுன ரணதுங்க ஒரு திறமையான விளையாட்டு வீரர், ஆனால் நிர்வாகத்திற்கு ஏற்றதா என்ற கேள்வி உள்ளது. இடைக்கால கிரிக்கெட் குழு நியமிக்கப்பட்டது நல்லது, ஆனால் குழுவில் நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளது. விஜயதாசர் ராஜபக்சவின் மகன் எதற்காக நியமிக்கப்பட்டார்? தர்மதாசாவின் குடும்ப உறுப்பினர் ஏன் நியமிக்கப்பட்டார்? அர்ஜீன திறமையான வீரர், இவரை இடைக்கால கிரிக்கெட் சபையில் நியமிக்க கூடாது. நேர்மையானவர்களை பார்க்கும் போது விளக்க காட்சியில் வேறொருவர் விளையாடுவதை நீங்கள் பார்க்கலாம் என்றார். இத்துடன் ஒன்றிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.